செப்டம்பர் 22 நற்செய்தி வாசகம். பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவனாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பொதுக்காலம் 24 வாரம் வெள்ளிக்கிழமை. பழைய ஏற்பாட்டு நூல் திமோத்தேயோ 6 அதிகாரம், இறைவசனங்கள் 2-12 முடிய. புதிய ஏற்பாட்டு நூல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1-3 முடிய. யார் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்? தனது கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்காதவர். ஆபத்து மிகுந்த நிலக்கரி சுரங்கத்தில் தீப்பற்றாதபடி கொண்டு போகக்கூடிய பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தவர் சர் ஹம்ப்ரி டேவி என்ற விஞ்ஞானி. இங்கிலாந்து நாட்டை சார்ந்த இவர் பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்ததும் இவரது நெருங்கிய நண்பரான ஜான்பால் என்பவர் இவரிடம், உனது கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்கி நிறைய சம்பாதிக்கலாமே என்றார். இதற்கு ஹம்ப்ரி டேவி அவரிடம், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என் நோக்கமே அன்றி பணம் சம்பாதிப்பதல்ல என்றார். ஆம், தாம் கண்டுபிடிப்பிற்கு ஹம்ப்ரி டேவி காப்புரிமை வாங்கி நிறைய சம்பாதிக்க விரும்பாமல் மக்களுக்கு சேவை செய்வதையே தம் நோக்கமாக சொன்னது அவரது பெருந்தன்மையை காட்டுகின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை, நாம் பணத்தின் மீது பற்றுக்கொண்டு வாழாமல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு அவரது பணி உதவ வேண்டும் என்ற சிந்தனையை தருகின்றது. அது குறித்து நாம் சிந்திப்போம். திருபிவிலிய பின்னணி. யூதர்களை பொறுத்தவரையில் செல்வம் என்பது ஒருவருக்கு கடவுள் கொடுத்த மிக பெரிய ஆசியாக பார்க்கப்பட்டது. செல்வம் கடவுள் கொடுத்த ஆசியாக இருந்தாலும் அதை மிகுதியாக சேர்க்க விரும்புவோர் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள் என்கிறார் பவுல். இக்கூற்று உண்மை என்பதை நிரூபிக்கின்றது இயேசு சொல்லும் அறிவற்ற செல்வன் உண்மை. லூக்கா 12:13-21 இடம்பெற்றுள்ள வசனங்கள். செல்வம் சேர்ப்பவர் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கின்றார் எனில் ஒருவர் செல்வம் சேர்க்கக்கூடாதா? சேர்த்து வைத்த செல்வத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எழலாம். இதற்கு பதிலாக இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பெண் சீடர்களை குறித்து வாசிக்கின்றோம். பொதுவாக யூத இரவிகள் பெண் சீடர்களை வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் இயேசு பெண் சீடர்களை தன்னோடு வைத்திருந்ததன் மூலம் இறையாட்சி பணியில் அவர்களுக்கு சம உரிமை அளித்து அவர்களது மாண்பினை போற்றினார் என்று புரிந்து கொள்ளலாம். மேலும் இயேசுவின் இந்த பெண் சீடர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆதலால் ஒருவருக்கு கடவுள் மிகுதியாக செல்வம் கொடுத்திருக்கின்றார் எனில் அவர் அச்செல்வத்தை கடவுளின் பணிக்காகவும் அவருடைய மக்களான ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஒருவர் தான் பெற்ற செல்வத்தை கடவுளுடைய பணிக்கும் அவருடைய மக்களுக்காகவும் கொடுக்காமல் அவரது அரசில் நுழைய முடியாது.
சிந்தனைக்கு. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். லூக்கா 16:9. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். மத்தேயு 6:33. செல்வம் என்பது பிறருக்கு செல்வதற்குத்தானே அன்றி பதுக்கி வைப்பதற்கல்ல. இறைவாக்கு. திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும். நீதிமொழிகள் 21:5 என்கிறது நீதிமொழிகள் நூல். ஆகையால் நமக்கு சேரும் செல்வத்தை இயேசுவின் பெண் சீடர்களைப் போன்று கடவுளுக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் கொடுத்து இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமென்.